வணக்கம், நான் உங்கள் தனுஷ்கா பேசுகிறேன். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கோர்ட் கேஸ்ன்னு தெரிஞ்சிட்டே இருப்பாங்க. எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் கோர்ட் கேஸ் விஷயமா அவங்க தெரிஞ்சுவாங்க. அது ஏதாவதுன்னா அவங்க ஜாதகப்படி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டினால் கூட சண்டை வந்திருக்கும். ஸோ அதனால கூட அவங்க கோர்ட் கேஸ் நடந்துகிட்ருப்பாங்க. சரி, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவி பிரியும் போது இந்த டிவோர்ஸ் கேஸ்ன்றது நடந்துகிட்ருக்கும். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கும். நெக்ஸ்ட்டு கோர்ட் கேஸ்ன்னு சொல்லும்போது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஒரு சில கம்பெனிக்கு செக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் செக் பவுன்ஸ் ஆகும்போது அது ஒரு கேஸ் நடக்கும். ஓகேங்களா, அது ஒரு விதமான அவங்களுக்கு கேஸ் சம்மந்தமாக இருக்கும் ஜாதகப்படி. சரி, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எப்படி நடக்குது, எதனால வருது, அதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் கேஸ் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் அதாவது என்னென்னா இவங்க ஜாதகப்படி நல்ல நிலைமையில் போயிட்டுருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கும். பட் அந்த ஆக்சிடெண்ட்னால கூட அந்த கேஸ் விஷயமாக தெரிஞ்சிட்டே இருப்பாங்க. அது வருஷக்கணக்கில் நடந்துகிட்டே இருக்கும் அந்த கேஸ், பட் உடனே அவங்களுக்கு முடிவுக்கு வராது. சார், இதெல்லாம் எதனால் வருது, அவங்க ஜாதகப்படி அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைக்குமே போகவே கூடாதுன்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தேடி வரும் அந்த கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி போக வேண்டிய பிரச்சனை அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். சார், இது எந்த கிரகத்தினால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக ஜாதகத்தில் சனி வந்து நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து என்னென்னா கோர்ட் கேஸு, சண்டை இது மாதிரி வரும். சரி, அதுக்கு காரகன் வந்து சனி. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லக்னத்துலேருந்து எட்டாம் இடம் அவங்களுக்கு சரியாக இல்லைன்னா கோர்ட்டு கேஸுன்னு தெரிவாங்க. சரி, இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, எதனால் அவங்களுக்கு கோர்ட்டு கேஸுன்னு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது கூட பிறந்தவங்க நாலு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அவங்க வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க பெரியவங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அதை வந்து அவங்க அண்ணனோ தம்பியோ இல்லை தம்பி வந்து அண்ணனை ஏமாத்துறதோ ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் இவங்களுக்கு தெரியாமலே பெரியவங்கக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு தான் எழுதி கொடுத்த மாதிரி ஒரு கையெழுத்து வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருப்பாங்க அண்ணன் தம்பிங்க. பட் இது எப்படி பிரச்சனை வருது அப்படின்னும்போது, இது நிறைய அதிக ஆசையினால் வர்றது. தம்பிக்கு கொடுக்கவே கூடாது, நான் மட்டுமே எடுத்துக்கணும் அப்படின்ற ஒருத்தவங்களும் இருப்பாங்க. அண்ணனுக்கு கொடுக்கக்கூடாது, எனக்கே வரணும் அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. அதே வந்து சகோதர ஸ்தானம் சொல்லக்கூடிய கூட பிறந்த, அதாவது அவங்களோட சகோதரினால் கூட வரலாம், கூட பிறந்த அக்காவோ தங்கச்சினால் கூட இந்த ப்ராப்பர்ட்டி இஷ்யூ வரலாம். இதனால் கூட என்னென்னா கேஸ் போட்டதுக்கப்புறம் அது ரொம்ப வருஷமாக தெரிஞ்சிட்டே இருப்பாங்க, அது ஒரு அதாவது அது வந்து ஒரு முடிவுக்கே வராமல் கூட இருக்கும். சரி, இதுக்கெல்லாம் காரணம் ஜாதகத்தில் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது அதாவது அவங்களோட ஆஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வீக ஆஸ்தி, அதாவது பெரியவங்களால் வந்த சொத்து, அவங்க தாத்தாவோடது, அவங்க அப்பாவுக்கு வந்திருக்கும், அவங்க அப்பா வந்து அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், இது பூர்வீக ஆஸ்தின்னு சொல்லுவோம். அதுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் அப்படின்னு பார்த்தா லக்னத்துலேருந்து ஐந்தாம் இடம், புரியுதுங்களா? அப்போது அந்த ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் அவங்களுக்கு சரியில்லைன்னா அந்த பூர்வீக ஆஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட பூர்வீக சொத்துக்கள் அவங்களுக்கு யாருக்கு வராது, ஒரு கிளைண்ட்டுக்கு ஐந்தாம் இடம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பூர்வீக சொத்து வராது. இது வந்து என்னென்னா தம்பியோ இல்லை அண்ணனோ ஏமாற்றிட்டு இருப்பார், அவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சோ அக்காவோ ஏமாற்றிருப்பாங்க. பட் இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடியது அஞ்சாம் இடம், பூர்வீக சொத்துன்னு சொல்லக்கூடியது அஞ்சாம் இடம். அந்த அஞ்சாம் இடத்துல நெகட்டிவ் கிரகம் இருந்துச்சு, அந்த நெகட்டிவ் கிரகத்தோடு சம்மந்தப்பட்ட பவரில் தான் அவங்க கூட பிறந்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சொத்தையே கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் வெளியே அமுச்சு விட்ருவாங்க. இது வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஜாதகம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். காரணம், இவங்களுக்கு வந்து சண்டை போடுற அந்த கெப்பாசிட்டி இருக்காது, அவங்களால முடியாது. இவங்களுக்கு வந்து ஏதாவது சேவினை செஞ்சு அவங்கள வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அந்த சொத்தை கேட்காத அளவுக்கு பண்ணிவிடுவாங்க, புரியுதுங்களா? இப்போது அதனால் கோர்ட்டு கேஸுன்னு தெரிவாங்க, பட் அந்த கேஸ் இவங்க போடணும்னு நினச்சாலும் அதை அவங்களால ஜெயிச்சு வர முடியாமல் போயிடும். இதுக்கு காரணம், அவங்களோட ஜாதகத்தில் சகோதர ஸ்தானம் சொல்லக்கூடிய மூணாம் இடமும் பூர்வீக சொத்துன்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடமும் எட்டில் இருந்தாலோ இல்லை அவங்க ஜாதகப்படி ஐந்தாம் இடம் எட்டுலேயோ பன்னெண்டுலேயோ இல்லை ஜாதகப்படி அவங்களோட ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய இந்த பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட கிரகமும் மாந்தி கிரகமாக இருந்தாலோ இல்லை அவங்களுக்கு வக்ரமாக இருந்தால் கூட அவங்களோட பூர்வீக சொத்து அவங்களுக்கு உடனே கிடைக்காது.
சரி, இதனால் அவங்க கோர்ட்டு கேஸுன்னு போகிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு அவங்களே கூட பார்த்திங்கன்னா ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க. அவங்களோட லக்னத்துக்கு அது நாலாம் இடம், அவங்க சொந்தமாக சம்பாரித்து அந்த பணத்தில் வாங்கின இடம். அதனால் கூட கோர்ட்டு கேஸுன்னு தெரியறவங்க இருக்காங்க. பட் அது எதனால் அப்படின்னா, அவங்களோட லக்னத்துக்கு நாலாம் இடம் எட்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு இருந்தாலும், நாலாம் இடம் சொல்லக்கூடிய அந்த சொத்து சம்மந்தப்பட்ட கிரகம் சனி கூட சம்மந்தப்பட்டு இருந்தாலும், அவங்களுக்கு ஜாதகப்படி என்னன்னா அவங்க வாங்கின சொத்துனால கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போகிற மாதிரியும் இருக்கும். ஏன்னா ஒரு இடம் வாங்கிடுவாங்க, அது லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறது அப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு. அது ரிஜிஸ்டர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தெரியும். ரிஜிஸ்டர் பண்ணும்போது கூட அவங்களுக்கு தெரியாமல் கூட ஆகிடும் ஒரு சிலருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதுக்காக நிறைய செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் கேஸ் போடுவாங்க, அது வரதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுங்களா? ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? சரி, இன்னொன்று பாருங்கள், கணவன் மனைவி, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும். ஸோ வந்து ஒரு 10 வருஷம் நல்லாவே இருப்பாங்க மேரேஜ் ஆனதுலேருந்து. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வந்து, சரி பிரிஞ்சிடணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுவாங்க. டிவோர்ஸ் கொடுப்பாங்க, கொடுக்கணும்னு நினச்சிட்டு கொடுத்தாலும், பட் அவங்க வந்து என்னென்னா ஏதாவது ஒரு ப்ரொசீஜர்னால டிலே ஆகிட்டே இருக்கும். ஒன்றும் ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது, இல்லைனா இது வந்து கேஸ் ரொம்ப வருஷம் நடந்துகிட்டே இருக்கும். இதனால் அவங்களுக்கு செகண்ட் மேரேஜும் பண்ணிக்க முடியாத நிலமையில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? சரி, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க லக்னத்துக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடியது குடும்பஸ்தானமும், கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடம் சொல்லக்கூடிய விவாகம் சம்மந்தப்பட்ட ஸ்தானமும் எட்டில் மறைஞ்சிருந்தான், இல்லை எட்டுக்குடைய கிரகத்து கூட சம்மந்தப்பட்டிருந்தான், இல்லைனா எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தாலும், இல்லை ஏழாம் அதிபதி எட்டில் இருந்தாலும், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போனதுக்கப்புறம் அந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கும். சரி, இது வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஒரு சிலர் சொந்த பூர்வீக சொத்துனால வருது, ஒரு சிலர் சொந்தமாக சொத்து வாங்கினதுக்கப்புறம் அவங்க ஜாதகப்படி வெளியே இருக்கவங்க பார்ட்டினால் வர சண்டை. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும். இப்போது ஒரு சில நல்ல பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு செக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த செக்ஸ் அவங்களுக்கு அந்த பணம் அந்த அக்கௌண்ட்டில் அந்த டைமில் இல்லாமல் இருந்தால், அவங்க போட்டதுக்கப்புறம் செக்கு பவுன்ஸ் ஆனதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப மேஜர் இஷ்யூ ஆகிடும். அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸில் கூட நல்ல நேம் இருக்காது. ஸோ அந்த அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து கேஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக கேஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்ளை பண்ணுவாங்க, இதை மாதிரி நாங்கள் வந்து கேஸ் ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு செக்ஸ் கொடுத்தாங்க, இது இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு. பட் அப்போது என்ன ஆகும், நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு ஒரு விஷயத்துக்கு வரணும். இப்போ நீங்களே வந்துட்டு ஒரு வேளை செக்ஸ் கொடுத்து பவுன்ஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் உங்கள் மேலே கேஸ் வந்துச்சுனாலும் அதை எப்படி சால்வ் பண்ணிக்கணும், இல்லை உங்களுக்கு ஒருத்தர் செக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரணுன்னாலும் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? சரி, இந்த கேஸ் சம்மந்தப்பட்டது எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னா, அவங்க ஜாதகப்படி எந்த வருஷத்தோட கேஸுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கேஸ் நம்பர் என்னன்றதை பார்க்கணும். ஏன்னா அவங்களோட ஜாதகத்தில் கேஸ் நம்பரு இது சம்மந்தப்பட்டது தான் இருக்கும் அப்படின்னு நானே கூட சொல்லிடுவேன். எதனால் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்படி சொல்ல முடியும் அவங்களோட கேஸ் நம்பர் கூட இதுக்கு சம்மந்தப்பட்டது தான் இருக்கும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 26 கேஸ் நம்பர் வந்திருக்கு, 2016 வருஷத்து கேஸு, கேஸ் நம்பர் வந்து 26, அப்போது வந்து அது சனியோட பவர். அவங்க ஜாதகப்படி மாந்தி சனி கிரகமாக இருந்தார்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்திருக்கும், அந்த டைமில் அவங்களுக்கு சனி வந்து பகையாக இருப்பார். சரி, இது எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியும், அவங்க ஜாதகத்தை பார்த்தாலே இந்த நம்பர் சம்மந்தப்பட்டு இருந்தால் அந்த கேஸ்னால் ரொம்ப 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 பிரச்சனையை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சரி, இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை? நம்மளுக்கு ஃபேவராக இருக்க லாயரோட நேமும் ஆப்போசிட் லாயரோட நேம் தேவை. உங்களுக்கு எப்போ எந்த வருஷத்தோட கேஸு, கேஸ் நம்பர் என்ன, ஸோ அப்போது யாரால் நீங்கள் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க, அவங்களோட நேம், இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ யாரெல்லாம் இந்த கோர்ட்டு கேஸுன்னு தெரிஞ்சிட்ருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்களோ, ஆக்சிடென்ட் கேஸாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம், இல்லை ப்ராப்பர்ட்டி கேஸாக இருக்கலாம், இல்லை செக் பவுன்ஸ் கேஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு உடனே அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் கிடைக்கும். ஆனால் இதை சரி பண்ணிக்கணும்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் எங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். நிச்சயமாக யாரெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த கேஸ் விஷயமா அப்படின்னு இருக்கவங்க,
நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் சரியாக கொடுத்து ஆஃபீஸ்க்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வழி கிடைக்கும். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கும் எவ்வளோ வருஷ கணக்கில் போயிட்டு இந்த கேஸ்லாம் கூட நான் சால்வ் பண்ணியிருக்கேன், நிச்சயமாக உங்களுக்கு கூட என்னால் பண்ண முடியும். வணக்கம்.